திமுகவை பொறுத்தவரையில் அடுத்த நாளே ஒரு முடிவை எடுத்து விட்டது. சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்திலே முதலமைச்சர் சொல்லிவிட்டார், ஆளுநரை யாரும் இதை விமர்சிக்க வேண்டாம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு திமுகவுடைய ஸ்டாண்ட். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் முற்றுமை போராட்டம் நடத்துகிறோம், வெளியேற சொல்லுகிறோம், திரும்பி போ என்கிறோம், கண்டிக்கிறோம். அவருடைய நிலைப்பாட்டுக்கு இது பேர் மாறான. செயல்பாடுகளை இன்றைக்கு நாடே கண்டித்துக் கொண்டிருக்கிறது. ஜனநாயக சக்திகள் அனைவரும் கண்டிக்கிறார்கள், முற்போக்கான சிந்தனையாளர்கள் அனைவரும் கண்டிக்கிறார்கள், பெரியாரியவாதிகள், அம்பேத்கரியவாதிகள், மார்க்சியவாதிகள், மனித உரிமை ஆர்வலர்கள் என்று பலதரப்பாரும் இந்த ஆளுநரின் போக்கை கண்டித்து இன்றைக்கு சமூக வலைதளங்களில் பதிவு செய்து வருவதை நாம் பார்க்கிறோம். ஆளுநர் அப்படி என்ன செய்தார்? சட்டப்பேரவையில் நடந்து கொண்டது மட்டும்தான் பிரச்சனையா என்றால் இல்லை, வந்த நாளிலிருந்து அவர் பிரச்சனைதான். ஆர் என் ரவி ஆளுநராக, தமிழ்நாட்டு ஆளுநராக நியமிக்கப்பட்ட போது அவரை தமிழ்நாட்டுக்கு அனுப்பக்கூடாது, அவர் ஆபத்தானவர், தமிழ்நாட்டில் அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர், அவர் வந்தால் தமிழ்நாட்டில் அமைதி இருக்காது, சட்டம் ஒழுங்கு சீர்குலைய வாய்ப்பு இருக்கிறது என்று முன்னுணர்ந்து எச்சரித்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அப்போது நிறைய பேர் இடத்துல கேட்டார்கள், ஏன் நீங்க வந்து ஆளுநர் வரக்கூடாது சொல்றீங்க? காங்கிரஸ் கட்சியும் அந்த கருத்தை அன்றைக்கு பதிவு செய்ய, இவர் எப்படிப்பட்டவர் என்பதை பதிவு செய்ய, ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, தமிழ்நாடு பிஜேபி தலைவர் மாதிரி, இவரும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, இவர் இன்டெலிஜென்ஸ் பியூரோ என்ற உளவுத்துறையின் அதிகாரியாக இருந்தவர், சட்டமன்றங்களிலே அதிகாரியாக இருப்பவர்களுக்கும் உளவுத்துறையிலே அதிகாரிகளாக இருப்பவர்களுக்கும் கொஞ்சம் வேறுபாடு உண்டு. இவர்களுக்கு அதிகம் கிரிமினல் மூளை இருக்கும், உளவுத்துறை அதிகாரிகள் மக்களுக்கும் அரசுக்கும் இடையிலே குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள், வன்முறைகளை தூண்டுவார்கள், சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்து அவர்கள் இணைப்பதை சாதிப்பார்கள், அதையெல்லாம் செய்யக்கூடியவர்கள். அது எந்த உளவுத்துறையாக இருந்தாலும் இது போன்ற வேலைகளை அரசு அவர்களுக்கு ஒப்படைக்கும். அதனால் தான் இவர் ஓய்வு பெற்ற உடனேயே நாகாலாந்து மண்ணில், அது ஒரு வடக்கு கிழக்கு மாகாணம் என்று சொல்லுகிற பகுதி, நாகாலாந்து மக்கள் தான் தங்களை இந்தியர்கள் என்று உணர மாட்டார்கள், இன்றைக்கும் அந்த உணர்வு அவர்களுக்கு கிடையாது, நாங்கள் வேற இந்தியா வேற என்று சொல்லக்கூடியவர்கள் தான். ஏன் ஜம்மு காஷ்மீருக்கு அந்த உணர்வு உண்டு, ஆனாலும் அது இந்திய மாநிலங்களில் ஒன்றாக சின்ன சின்ன குட்டி குட்டி மாநிலங்கள், ஒரு எம்பி ரெண்டு எம்பி தான் இருப்பாங்க, அருணாச்சல பிரதேஷ், அசாம், மணிப்பூர், மேகாலயா, நாகாலாந்து, இதுவெல்லாம் வந்து வடக்கு கிழக்கு மாகாணங்கள் என்று பெயர். எப்படி இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு மாநிலமோ அது போல அதுவும் ஒரு மாநிலம், ஆனால் குட்டி மாநிலம், இங்க 40 எம்பி, அங்க ஒரு எம்பி தான், அந்த மாதிரி ஒரு சின்ன பகுதி. அங்கே அவர்கள் இது எங்கள் நாடு, இதை தனிநாடாக அறிவிக்க வேண்டும் என்று ஆயிரம் ஏந்தி போராடக்கூடிய குழுக்கள் இருக்கிறார்கள். அந்த போராளிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தேசிய பாதுகாப்பு துணை செயலாளராக நியமிக்கப்பெற்று அனுப்பப்பட்டவர் இந்த மோடி அரசா. அங்கே போய் அவர் செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் செய்தார், கடுமையான மக்கள் எதிர்ப்பு வந்தது, அவரை வெளியேற்ற சொல்லி பெரும் மக்கள் போராட்டமே வெடித்தது. போராளி குழுக்கள் மட்டுமல்ல, மக்களையும் போராடினார். அப்படிப்பட்ட பின்னணியை கொண்டவர் அவர், மேகாலயாவிலும் ஆளுநராக சில காலம் இருந்தார், ஒரு வருடமோ இரண்டு வருடமோ இருந்தார், அதன் பிறகுதான் அவர் தமிழ்நாட்டுக்கு ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்.
நாகாலாந்து மக்களால் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்ட ஒருவரை தமிழ்நாட்டுக்கு ஆளுநராக நியமிப்பது கூடாது, அவர் வந்தால் குழப்பத்தை ஏற்படுத்துவார் என்று ஏற்கனவே சொன்னோம். அது இன்றைக்கு நடக்கிறது. நாகாலாந்து மக்கள் அவரை வெளியேறி சொல்லி போராடியதை போல இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அவரை வெளியேற்றும்படி போராடுகிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஒன்றரை ஆண்டுகளிலே அவர் பொறுப்புக்கு வந்து ஒன்றரை ஆண்டுகளிலே காங்கிரஸ் வந்து உட்கார்ந்துருக்குன்னா திமுக சொல்லியிருப்பாங்க, அதனால காங்கிரஸ் வந்து உட்கார்ந்துருக்கு. இடதுசாரிகள் இருக்கிறார்கள் என்றால் திமுக கூட்டணி தலைமை சொல்லியிருக்கும். திமுகவை பொறுத்தவரையில் அடுத்த நாளே ஒரு முடிவை எடுத்து விட்டது. சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்திலே முதலமைச்சர் சொல்லிவிட்டார், ஆளுநரை யாரும் இதை விமர்சிக்க வேண்டாம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு திமுகவுடைய ஸ்டாண்ட். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் முக்கிய போராட்டம் நடத்துகிறோம், வெளியேற சொல்லுகிறோம், திரும்பி போ என்கிறோம், கண்டிக்கிறோம். அவருடைய நிலைப்பாட்டுக்கு இது பேர் மாறான. ஆளுநரோடு விடுதலை சிறுத்தைகள் முரண்படுவதற்கு கொள்கை அடிப்படையிலான பிரச்சனை தான் காரணம். நாங்கள் உயிருக்கு மேலாக மதித்து போற்றக்கூடிய கொள்கை ஆசான் புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரை உச்சரிப்பதற்கு உங்களுடைய நாக்கு கூச்சப்படுகிறது என்றால் எப்படி பொறுத்துக் கொண்டிருக்க முடியும், சகித்துக் கொண்டிருக்க முடியும்? உலகம் முழுவதும் நம் மத நம்பிக்கையாளர்கள் நாள்தோறும் இயேசு பெருமானின் பெயரை உச்சரிப்பதைப் போல, நபிகள் நாயகத்தின் பெயரை உச்சரிப்பதைப் போல, பௌத்தர்கள் எல்லாம் கௌதம புத்தரின் பெயரை உச்சரிப்பதைப் போல, சமூக நீதி சமத்துவம் வேண்டுகிற ஒவ்வொருவரும் உச்சரிக்கிற பெயர் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை மார்க்ஸ், பெருந்தலைவர் காமராஜர். இந்த பெயரை உச்சரிப்பதற்கு நான் கூசுகிறது என்றால் எப்படி உங்களோடு நாங்கள் அரசியல் செய்ய முடியும்? இதை எப்படி நாங்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியும்? இதை எப்படி நாங்கள் சகித்துக் கொண்டிருக்க முடியும்? எங்கள் கடமை சமூக நீதிக்கான கடம் தானே, எங்கள் போராட்டமே சமத்துவத்திற்கான போராட்டம் தானே, அதுவே உனக்கு உடன்பாடு இல்லை என்று சொன்னால் எப்படி உங்களோடு நாங்கள் இங்கே இணக்கமாக இருக்க முடியும்? கொள்கை சார்ந்த சிக்கலில் வெறும் நிர்வாக சிக்கலில் ஆளுநருக்கும் அரசுக்கும் இடையிலான உடன்பாடு என்பது ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான உறவு தொடர்பானது, அதிகாரம் தொடர்பானது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் உண்டா? குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்ட மத்திய அரசின் ஒன்றிய அரசின் முகவரான ஆளுநருக்கு அதிகாரம் உண்டா என்றால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் அதிகாரம். ஒரு ஏஜென்ட் அவ்வளவுதான்.